நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். ஆனந்தி, அமைச்சர் பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த மேலதிக விவரங்கள் என்னென்ன? பூங்குழலி, 2023-2024 ஆண்டுக்கான பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் என்பது வெளியாகியிருக்கிறது. இதுல நீங்க குறிப்பிட்ட மாதிரியே முழு மதிப்பெண்கள், அதாவது கட் ஆஃப் மதிப்பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா 200-க்கு 200 பெற்று 102 மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. அதுல 100 பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், 2 பேர் அதாவது ஸ்டேட் போர்டில் படித்தவர்கள், 2 பேர் வந்து சிபிஎஸ்இல படித்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது இந்த பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்பம் எத்தனை பேர் விண்ணப்பிச்சாங்க அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். மொத்தமா 229,000 மேற்பட்ட மாணவர்கள் வந்து இணையவழியில விண்ணப்பிச்சிருந்தாங்க. மே 5 தேதியிலிருந்து June 4 வரைக்கும் இணையவழியில மாணவர்கள் விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதுல 187,000 மேற்பட்ட மாணவர்கள் தான் கட்டணங்கள்லாம் செலுத்தி சான்றிதழ்கள்லாம் பதிவேற்றம் பண்ணாங்க. அதன் பிறகு சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணியும் முடிவடைஞ்சது. அதற்கு முன்னதாக ரேண்டம் எண்களுமே வெளியிடப்பட்டிருந்தது. இதுல இந்த 187,000 சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல தகுதியுள்ள நபர்கள் அப்படின்னா 179,000 மாணவர்கள் தகுதியுள்ள நபர்கள். அவர்களுக்கான இந்த தரவரிசை பட்டியல் என்பதுதான் வெளியாகி இருக்கிறது. இந்த தரவரிசை பட்டியல தூத்துக்குடி திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த நேரா அப்படின்ற மாணவிதான் முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன பாக்கணும் அப்படின்னா, கடந்த ஆண்டோட நம்ம ஒப்பிடும் பொழுது கடந்த ஆண்டு 160,000 மேற்பட்ட மாணவர்கள் இந்த படிப்புக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க. இந்த ஆண்டு அதனுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 18,000 அதிகமாக இருக்கிறது. அதாவது 18,000 மாணவர்கள் கூடுதலாக இந்த முறை வந்து பொறியியல் படிப்புகளுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பொறியியல் கலந்தாய்வு வந்து July 2 தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறதாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவிச்சிருந்தாரு. அதையும் பார்த்தோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழே 28,425 மாணவர்களுக்கு தரவரிசை பட்டியல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தெல்லாம் நம்ம விரிவா பேசலாம். பேசுவதற்காக ஸ்கைப் வழியாக கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தரவரிசை பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதுல கட் ஆஃப் மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா 102 மாணவர்கள் முழு கட் ஆஃப் மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. அதுல 100 பேர் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டில் படிச்ச மாணவர்கள், 2 பேர் சிபிஎஸ்இ மாணவர்கள். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தரவரிசை பட்டியல முதற்கட்டமா? இல்ல, இது எதிர்பார்த்தது ஒண்ணுதான். ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் டஃபா இருந்ததுனால கொஞ்சம் வந்து ஹையர் மார்க்ஸ் மேக்ஸ்ல வாங்கினவங்க கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதே வந்து லோயர்ல வந்து பாத்தீங்கன்னா கொட் ஆஃப் கொஞ்சம் வந்து நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. இதுக்கு உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னோம் அப்படின்னா, இப்போ 200-க்கு 200 போன வருஷம் 132 பேர் வாங்கினாங்க, இந்த வருஷம் 102 பேர். 190-க்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் 8,299 பேர் இருந்தாங்க, இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 100 மேல 7,706 பேர் தான் இருக்காங்க. அதே மாதிரி 180-க்கு மேல போனீங்கன்னா 20,736 பேர் போன வருஷம் இருந்தாங்க, இந்த வருஷம் 18,825. சோ மார்ஜினலி ஹையர் லெவல்ல கட் ஆஃப் குறையும். பட் அதே நீங்க வந்து இப்படி எடுத்துக்கோங்க, ரொம்ப லோயர் 110 மார்க், போன வருஷம் 124,444 பேர் இருந்தாங்க, பட் இந்த வருஷம் 154,000 பேர் இருக்காங்க. சோ இந்த ஹையர் லெவல்ல தான் மார்க் கொஞ்சம் வந்து கம்மியா, அதாவது இந்த 160-க்கு மேல இருக்கிறதுல வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃப் ஸ்லைட்லி கொஞ்சம் குறையும். பட் அதே இந்த 130-150 ஆல்மோஸ்ட் சேம், 130 கீழே கட் ஆஃப் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இதுதான் இப்போ இருக்கிற இப்போ சிச்சுவேஷன்ல இப்போ இனிஷியலா. ஸோ இது வந்து மெயின்லி வந்து இம்பாக்ட் த்ரூ வந்து இந்த மேக்ஸ், இந்த மேக்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். இன்னொன்று ஒரு முக்கியமான கவன விஷயம் அப்படின்னா, இந்த வருஷம் கட் ஆஃப் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நீட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால அந்த மாணவர்கள் வந்து இந்த பார்டர்ல இருக்கிற மாணவர்கள் கூட வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, அவங்களும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு இம்பாக்ட் இருக்க தான் செய்ய போகிறது. பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லெவலில் வந்து மார்ஜினலி கொஞ்சம் கம்மியாகவும், ரொம்ப லோயர் லெவல் அதான் நான் சொல்கிறது 100-110 கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரியே இந்த கணித பாடத்துல இந்த ஆண்டு வந்து முழு மதிப்பெண்கள் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னா வெறும் 690 தான். இது கடந்த ஆண்டோட ஒப்பிடும்போது 3 மடங்கு அதோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. இதுவும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே இப்போ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகள்ல இன்ஜினியரிங் படிப்புகளை நோக்கி அதிகமான மாணவர்கள் போகல அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த ஆண்டு 18,000 மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்திருக்காங்க கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது. இப்போ வந்து மறுபடியுமே இப்ப இன்ஜினியரிங் மீதான மோகம், அந்த ட்ரெண்ட் வந்து மறுபடியும் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாமா?
இல்ல கண்டிப்பா இப்ப நீங்க பண்ணீங்கன்னா போன வருஷம் வந்து ரேங்க் எத்தனை பேர் கொடுத்தாங்கன்னா 156,278 பேர், 156,278 வந்து 2022 கொடுத்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 176,744 பேருக்கு வந்து ரேங்க் கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து நீங்க அப்ப பாருங்க 156,000 இப்போ 176,000 ஆல்மோஸ்ட் 20,000 மேல வந்து ரேங்க் வந்து ஜாஸ்தி, இப்ப 20,000 பேர் ஜாஸ்தி வந்து எலிஜிபிள் ஆயிருக்காங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மோகம் இருக்க தான் செய்யுது, இன்ஜினியரிங் மேலே ஒரு மோகம் கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் அந்த அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு ஜாப் ஃபியூச்சரில் கிடைக்கும். பிகாஸ் அசூர வேகத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து டெவலப் ஆகிறதுனால மாணவர்கள் பெற்றோருடைய அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் அந்த மோகம் அதிகரித்திருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எல்லாருமே ஏஐ டேட்டா சயின்ஸ் அது போன்ற ஐடி சார்ந்த படிப்புகளுக்கு தான் அதிக முன்னுரிமை கொடுக்கறாங்க. இப்ப இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கோர்சஸ்னா என்னென்ன? நான் இதற்கு முன்பு பார்த்தோம்னா சிவில் வந்து ட்ரெண்டிங்ல இருந்துச்சு, மெக்கானிக்கல் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்தது, அதன் பிறகு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்தது. இப்ப இந்த வருஷம் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன? எல்லாமே இந்த வருஷம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் ஒரு இருந்தாலும் ஸ்லோலி வந்து மக்கள் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அர்பன் சைட்ல இருக்கிறவங்க ஓகே நாம வந்து கோர் கம்பெனிக்கு வரலாம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் மேல வந்து ஒரு 2 மாசம் முன்னாடி இருக்கிறதோட இப்போ வந்து கொஞ்சம் மோகம் அதிகரித்துக்கு எலக்ட்ரானிக்ஸ் மேல. பட் இன்னும் ஓவரால் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேலதான் மோகம் ஜாஸ்தி இருக்கு. இப்போ கட் ஆஃப் மதிப்பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா கடந்த ஆண்டு வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்காக கேட்கிறேன், இப்போ கடந்த ஆண்டு வந்து இப்ப 199 கட் ஆஃப் மதிப்பெண்கள் வாங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் கடந்த ஆண்டு ஒரு கல்லூரியை செலக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா இந்த ஆண்டு 195 கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கல்லூரியை தேர்வு செய்ய முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல இல்ல அவங்க அந்த அளவுக்கு வித்தியாசம் கிடையாது. நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்ன உதாரணத்துக்கு நீங்க வந்து கேட்ட கேள்வி பாருங்க, இப்ப 198 மேல போன வருஷம் 957 பேர் இருந்தாங்க. பட் இந்த வருஷம் ஜாஸ்தி இருக்காங்க, 198 1055 பேர் இருக்காங்க. 200 132 102 குறைஞ்சிருக்கு. பட் 198 பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 957 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வருஷம் 1055. ஸோ அந்த 198-200 டஃப் காம்படிஷன் இருக்கு போயிடாது. அதே 195 எடுத்துட்டீங்கன்னா போன வருஷம் 3018 பேர் இருந்தாங்க, இந்த வருஷம் 2911 பேர். ஸோ பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ 195 போன இந்த ஒரு பையன் வாங்கியிருக்காங்கன்னா இந்த வருஷம் 195 ஒரு பையன் வாங்கியிருக்காங்கன்னா போன வருஷம் 195 என்ன கிடைச்சதோ அதுதான் ஆல்மோஸ்ட் கிடைக்கும். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ கலந்தாய்வு வந்து தேதி தள்ளி வைக்கப்பட வாய்ப்பு இருக்கணும் சொல்லியிருந்தாங்க. July 2 கலந்தாய்வு தொடங்குற மாதிரி இருந்தது பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு. இப்போ நீட் தேர்வு முடிவுகள் அதனால கலந்தாய்வு தள்ளி வைக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ September 15 or 20 அதற்குள்ளேயே வந்து பொறியியல் மாணவர்களுக்கான முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கும்னு முன்னதாகவே சொல்லப்பட்டிருந்தது. இப்போ அதுவுமே பின்னாடி தள்ளி போகுமா? இல்ல கண்டிப்பா தள்ளிப்போம். காரணம் என்னன்னா இந்த நீட்டுடைய அதாவது எப்பவுமே வந்து ஏன்னா மாணவர்கள் நம்முடைய அரசு வந்து கண்டிப்பா ஒரு கவனம் செலுத்திருக்காங்க. ஒரு நல்ல மார்க் ஆன பையனுக்கு ஒரு நல்ல காலேஜ்ல வந்து ஜஸ்ட் உத்து போறதுனால அந்த சான்ஸ் போயிடக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா நிறைய மருத்துவ இந்த பார்டர்ல இருக்கிற மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டு இன்ஜினியரிங் அனௌன்ஸ் பண்ண பிறகு வெளியே போயிடுறாங்க. ஸோ அப்படி போகும்போது இந்த அதுக்கு அந்த சீட் வேக்கண்டாகவே போயிடுது. போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 400 இந்த மாதிரி வந்து ஆகக்கூடாது அப்படின்னால ஒரு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு ரேங்க்கு ஒரு அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பித்த பிறகு ஆரம்பித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் அது டிலே ஆகிட்டே போகுது. அது வந்து அதுக்கு அரசு தான் முடிவு எடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து சில மாணவர்கள் வந்து நார்த் இந்தியாவில் வந்து நீட்டில் மார்க்ஸ் ரிசல்ட்ஸில் வந்து ரிசல்ட்ஸ் டிஸ்கிரிமினன்சி இருக்குது, கோர்ட்டுக்கு போகிற வாய்ப்பு இருக்கு, அப்படிலாம் இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். அப்படி இருக்கும்போது கோர்ட்டுக்கெல்லாம் போச்சுன்னா கண்டிப்பா இன்னும் டிலே ஆகும். பட் ரொம்ப டிலே ஆச்சுன்னா இவங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மேபி வி ஹவ் டு வெயிட் ஃபார் த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன். அவங்களும் வந்து தொடர்பில் இருப்பாங்க எப்போ நீட் ஆரம்பி நீட்டுடைய கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிப்பாங்க, எப்போ இங்கே ஆரம்பிக்க முடியும், ஏஐசிடி உடைய ரெகுலேஷன் லாஸ்ட் டேட் எப்போ, இது எல்லாமே வந்து எல்லாம் பார்த்து கருத்தில் கொண்டு தான் அவங்க வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ கிளியராக சொல்ல முடியாது, இந்த ஒரு வாரம் இந்த 2-3 தெரிஞ்சிரும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆச்சு. இப்போ ஐடி கோர்சஸ் பற்றி எல்லாமே சொல்லியிருந்தீங்க, அதற்கான ஸ்கோப் எப்படி இருக்குன்னு. இப்போ ஐடி இல்லாத கோர்சஸ், இப்போ மெரெயின் கோர்சஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மெரெயின் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இந்த படிப்புகள்லையும் நிறைய மாணவர்கள் சேர்வதற்கு ஆர்வம் காட்டுவாங்க. அப்போது அதற்கான கல்லூரிகள், அதே போல் இப்போ ஏஐ பற்றி நீங்கள் சொன்னீங்க, ஏஐலே வந்து நிறைய அட்வான்ஸ்டு கோர்சஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இருக்கா? அந்த படிப்புகள்லாம் வழங்கக்கூடிய அளவில் நம்ம கல்லூரிகள் இருக்கா?
இல்ல இருக்கு, எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு வந்து நார்மல் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாதான் வந்து ஏஐசிடியும் அண்ணா பல்கலைக்கழகமும் வந்து அவங்க வந்து ரெக்கக்னிஷன் கொடுப்பாங்க. இப்ப கூட அண்ணா பல்கலைக்கழகம் வந்து சில கல்லூரி உறுப்பு அவங்களுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து, அதாவது இந்த மாதிரி ஒரு 70 தனியார் சுயநிதி கல்லூரி 70 கல்லூரிக்கு மேல வந்து நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்லை, ஸோ டெம்பரவரி தான் இது பண்ணியிருக்கோம், நீங்கள் இந்த இந்த டைம்குள்ளார வந்து நீங்கள் எல்லாமே இந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்குதான், ஏன்னா ஒரு நல்ல அடிப்படை வசதி இருந்தால் தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியும் வந்து ஏஐசிடியும் வந்து ரெக்கக்னிஷன் கொடுப்பாங்க. ஸோ மெயின் டைம் வந்து சில கல்லூரிகள் சுயநிதி கல்லூரிகள் வந்து கொஞ்சம் வந்து அவங்க வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு 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 கம்பெனியோட வந்து அவங்க டைஅப் பண்ணி இன்னும் ஒரு சிலபஸை தாண்டி இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லுவோம், அட்வான்ஸ் லேர்னிங்ஸ்லாம் வச்சுருக்கணும். ஸோ அப்போ நாங்கள் வந்து மாடலுக்கு அதான் சொல்லுவோம், கல்லூரியை போய் வந்து கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தேர்ந்தெடுக்கும் போது அந்த கல்லூரி வந்து என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, சிலபஸை தாண்டி சொல்லித்தராங்களா, நாக்கு எம்பிஏ அக்ரிடேஷன்லாம் இருக்கா, இல்லை இது வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங், இதெல்லாம் பார்த்து அந்த அடிப்படையில் தான் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா அந்த 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 சான்றிதழ் அதுதான் கொடுக்குறாங்க, குவாலிட்டி அப்படிங்கிறது. ஏன்னா இன்ஜினியரிங்ல பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ல நல்ல குவாலிட்டி இன்ஜினியர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. சும்மா ஏனோ தானோ சும்மா படிச்சுட்டு எக்ஸாம் பாயிண்ட் படிச்சுனா பெரிய வேலை எதிர்பார்க்க முடியாது. அப்போ நாம அந்த ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு அந்த கல்லூரிகள் வந்து உறுதுணையா இருந்து கம்பெனி எதிர்பார்க்குற ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. ஸோ நாம் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டும் பெற்றோரும் போய் பார்த்து ஒரு கல்லூரியில் வந்து அங்கே இருக்கிற மாணவர்களோட கலந்துரையிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் அவங்க வந்து கொடுக்கறது பெட்டர். இப்போ அதிகமான மாணவர்கள் ஐடி சார்ந்த படிப்புகளையே நோக்கி போறாங்க அப்படின்னா, இப்போ 2028 அவங்க முடிச்சுட்டு வரும்போது நிறைய மாணவர்கள் அந்த ஐடி சார்ந்த பணிகளில் போய் சேர்றாங்க அப்படின்னா அதற்கான அந்த பணி வாய்ப்புகள் அவ்வளோ இருக்குமா? இல்ல கண்டிப்பா வந்து அது ஒரு ஒரு சேலஞ்சிங் குவஸ்டின் தான், சேலஞ்சிங் பொசிஷன் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து அதுல இருந்து வெளியே வர போறாங்க. நீங்க உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்கன்னா, ஒரு 5 வருஷம் முன்னாடி வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் தான் இருந்தது, சில கல்லூரிகள் ஐடி இருந்தது. இப்போ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயே பாத்தீங்கன்னா 9 வகையான சார்ந்த கோர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வில் பி ஃபிளட்டட் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் அதுலேயும் வந்து இப்போ வந்து இது அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்ல கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா போட்டி கண்டிப்பாக இருக்க போகிறது. கம்பெனி எதிர்பார்க்குற திறமைகளை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஏஐ டூல்ஸு, பிளாட்ஃபார்ம்ஸு, பிளக்இன்ஸு, அட்வான்ஸ் டெக்னாலஜி, நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதெல்லாம் அவங்க வந்து படிக்கும்போது கற்றுக்கிட்டால் ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிலையும் நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு போனாலும் சரி, இன்னொரு பக்கம் வந்து வேலை வாய்ப்பு வந்து உருவாயிட்டு தான் இருக்க போகிறது. அதுதான் எப்போவுமே வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார். கலந்தாய்வு வந்து இப்போ தள்ளி வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கலந்தாய்வு வந்து எப்படி நடக்கும்? ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு அது பத்தின நாலேஜ் கம்மியாக தான் இருக்கு. இப்போ நான் வந்து கலந்தாய்வுல போய் பங்கேற்க போறேன்னா கல்லூரிகளை நான் எப்படி செலக்ட் பண்ணும்? நிறைய மாணவர்கள் வந்து இதுல பிளேஸ்மெண்ட் வந்து 100% இருக்கு அப்படின்னு சொல்லி அதனால கூட சேர்றாங்க நிறைய மாணவர்கள். கலந்தாய்வு எப்படி நடக்கும்? கல்லூரிகளை எப்படி தேர்வு செய்யணும் மாணவர்கள்? எந்த கல்லூரிகளையும் அட்வான்ஸ் 100% பிளேஸ்மெண்ட் கிடையாது, இன்க்ளூடிங் ஐஐடிஸ் சொல்வேன். ஸோ இப்போ வந்து ஒரு கல்லூரி தேர்ந்தெடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த கல்லூரியில் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வரலான்னு பார்க்கணும், அது இல்லையா? அட்லீஸ்ட் எம்பிஏ நாக் அக்ரிடேஷன். அடுத்தது இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் இருக்கா, ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ஜாப்பனீஸ் ஜெர்மன் மாதிரி லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்களா, இப்படி எல்லாமே வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்களா, கோர் கம்பெனி எத்தனை பேர் வராங்க, ஹையஸ்ட் ட்ரீம் ஆஃபர்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அலசி ஆய்வு செய்து அதுக்கப்புறம் வந்து அந்த கல்லூரிகளுடைய அவங்க வந்து தரவரிசை பட்டியல், அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து அவங்களுடைய தரவரிசை பட்டியல் வந்து ஒன்லி அந்த பேஸ்ட் ஆஃப் மார்க் பாஸ் பர்சன்டேஜ் அதில் எப்படி கொடுக்குறாங்க, அட்டானமஸ் காலேஜ்னா எப்படி கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்து ஆராய்ந்து தான் நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும். எப்படின்னா கல்லூரி மிக மிக முக்கியம், நம்ம எங்கே படிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கல்லூரி தேர்ந்தெடுக்கும் போது இந்த இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல கல்லூரி தேர்ந்தெடுத்து பொறியியல் படித்தா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்குது. இன்ஜினியரிங் படிப்புகளுக்கான வேலை வாய்ப்புகள் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், அதே போல கலந்தாய்வு பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு எப்படி நடக்கும், கல்லூரிகளை எப்படி தேர்வு செய்யணும்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி. பூங்குழலி, கிட்டத்தட்ட வந்து இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் அதாவது 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழே 28,400 மேற்பட்ட மாணவர்களுக்கு தரவரிசை பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான அம்சமா பார்க்கப்படுது. அதே போல கட் ஆஃப் மதிப்பெண், முழு மதிப்பெண் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு கம்மியாகத்தான் இருக்கிறது. அதற்கு வந்து நிறைய காரணங்களை சொன்னாங்க. குறிப்பா கணித பாடத்துல வந்து நிறைய மாணவர்கள் முழு மதிப்பெண் எடுக்கல, குறைவான மாணவர்கள் தான் முழு மதிப்பெண் எடுத்திருக்காங்க, அதுவும் ஒரு காரணம். அதே போல நீட் தேர்வு முடிவுகள், நீட் தேர்வுல அதிகமான மாணவர்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ்
கொடுத்திருக்காங்க, அதுவும் ஒரு காரணம்னு ஜெயபிரகாஷ் காந்தி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே போல கலந்தாய்வு தேதி வந்து July 2 நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இப்ப தள்ளி வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான தேதி வந்து விரைவில் அறிவிக்கப்படும்னு எதிர்பார்க்கலாம். இனி பிற செய்திகளுக்காக நீங்கள் தொடரலாம் பூங்குழலி. நன்றி ஆனந்தி. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.